தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சுஸ் கபூசை சமையல். இன்னைக்கு நாம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா, மூமு எறால் பக்கோடா. அது என்னடா மூமு எறால் பக்கோடான்னு பாக்குறீங்களா? முட்டை, முள்ளங்கி, எறால், இது மூணுத்தையும் வச்சுதான் இந்த பக்கோடா செய்ய போறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கும். இப்படி ஒரு பக்கோடா நீங்க சாப்பிட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். இந்த பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: இறால் ஒரு அரை கிலோ, முள்ளங்கி 5, வெங்காயம் பெருசு 2, முட்டை 1 எடுத்துக்கோங்க, சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 அரை கப் எடுத்துக்கோங்க, கூடவே மைதா 1 அரை கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இறாலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் இருக்கிற அந்த கழிவுலாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது கூடவே சிறிதளவு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து பெரட்டி இதை தனியாக வச்சிருங்க. அடுத்து முள்ளங்கியை வந்துட்டு தோலை சீவிட்டு நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்முடைய ஹார்ட்டுக்கும் நம்முடைய நர்வ்ஸ்க்கும் ரொம்ப நல்லது இந்த முள்ளங்கி. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கடலை மாவு. இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். கூடவே சோள மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். காரத்துக்கு மிளகாய் தூள், வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை தரும். இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டையும் சமமான அளவில் விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இறாலை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அந்த இறாலை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கனால அந்த கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதை அரைங்க. ஸோ இதை ரொம்ப குழக்குழன்னு பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி 1:2 துரு துருன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இறால் கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சேர்க்க போகிறோம். நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க வெங்காயத்தை. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளோர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1 கப், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு 1 கப், அதையும் என்ன பண்ணுங்கள், இது கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் தூள், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கொத்தமல்லி, இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பும் இதிலையே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை பிசைய போகிறோம். ஸோ இதை எப்படி பிசையணும் அப்படின்னா, நம்ம தண்ணி விட்டு நம்ம இதை பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப குழக்குழன்னு ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி முள்ளங்கியில் தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி விட தேவையில்ல. இப்போ அடுப்பில் வானலை வச்சுட்டு வேணுங்கிற அளவு எண்ணெயை விட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது என்னென்னா, எந்த ஷேப்பும் இல்லாமல் பக்கோடாவை வந்து எப்படி போட்டு பொறிப்போமோ அந்த மாதிரி தனித்தனியாக என்ன பண்ணுங்கள், போட்டு பொறிச்சு எடுங்க. ஸோ ஒரே இடத்துல டம்ப் பண்ணி போட்டிங்கன்னா அது என்ன பண்ணணும்னா, கீழே ஒட்டிக்கும், அதை சீக்கிரமாக என்ன பண்ணாது, குக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சைட் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷாக குக் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு மறுபக்கமும் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி ப்ரௌனாக குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னரமாக இதை பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட மூமு எறால் பக்கோடா ரெடி. இது எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்க எல்லாருக்கும் மிக்க நன்றி.